ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோப்ரா படத்தோட ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி கோப்ரா படத்தோட ஹைப் அப்படின்ற ஒரு விஷயம் வேறு லெவலில் இருக்குது. அப்படி இருக்கையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோப்ராவோட ரிலீஸ் டேட் விக்ரம் சார் அண்டு படக்குழுவினர் சேர்ந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர 25ஆம் தேதி ஓகேங்களா ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற சுச்சுவேஷனில் 25ஆம் தேதி ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணுறது என்னைய பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஒரு விஷயமா எனக்கு வந்து தோணுச்சு. மக்களே, கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் பிக் பட்ஜெட் போட்டு எடுக்கப்பட்டிருக்க ஒரு படம். இந்த படத்தில் நம்ம விக்ரம் சார் எவ்வளோ கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயமே யாருக்குமே தெரியாது. இந்த படத்தில் இஃபான் பதான், அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீநிதி ஷெட்டி, மிர்லினா ரவி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து பண்ணியிருக்காங்க. அஜய் ஞானமுத்து சார் ஆக்சுவலாக ஒரு நல்ல குட் டேரக்டர். விக்ரம் சாரை வச்சு எந்த அளவுக்கு வேலை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம படம் வரும்போது தெரியும். அன்றைக்கி ஸ்பேஸ் வந்து போட்டும்போது நிறையா விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படத்தை பற்றி பேசியிருந்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம விக்ரம் சாரே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லியிருந்தார். ஒரு வேறு லெவலில் என்ஜாய் பண்ண போகிறீங்கப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார். அந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற ஒரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா உள்ளே கொட்டி வச்சுருந்தார். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது ஒரு செம ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸாக இருந்துச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கோப்ரா ரிலீஸ் டேட்டை பற்றி? எனக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஹைப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து இருக்குது. அப்படி என்னதாயா அந்த படத்தை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு, ஏன்னா அந்த படத்தில் விக்ரம் சாரோட கெட்டப் அப்படின்ற ஒரு விஷயம், 7-8 கேரக்டர் வந்து இருக்குது. 7-8 கேரக்டரும் என்னென்ன சுச்சுவேஷன்லாம் எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்ற பார்க்குறதுக்காக நான் ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கேன். மக்களே, நீங்கள் எந்தளவுக்கு வெயிட்டிங்கில் இருக்கீங்க மறக்காமல் கான்பாஸில் சொல்லுங்கள். நீங்கள் கோப்ராவோட ரிலீஸ் டேட்டுக்கு, சாரி ட்ரெய்லருக்கு எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க, சாரி ட்ரெய்லருக்கு எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. இப்போ நான் கிளம்புறேன், டாடா அண்ட் பாய்.